வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துகிறோம்? அடக்கமுடையார் அறிவிலர் என்ற நீ கடக்க கருதவும் வேண்டாம் மடத்தளையில் ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு. மேற்கண்ட பாட்டு அவிப்பாட்டியின் மூதுரைகளில் ஒன்று. கொக்கு சரியான வாய்ப்பிற்காக காத்திருக்கும். வாய்ப்பு வந்தபின் அதை சரியாய் பயன்படுத்திக் கொள்ளும். அதாவது ஓடுகின்ற தண்ணீரில் எதிர்த்து நீந்துகின்ற மீன்களில் பெரிய மீன் வருகின்ற வரை அது காத்திருக்கும். தான் எதிர்பார்த்த பெரிய மீன் கிட்டியதும் சரியாய் அதை பிடித்துக் கொள்ளும். நம் வாழ்க்கையில் நமக்கு வரும் வாய்ப்பினை சரியாய் பயன்படுத்திக் கொள்வோர் இந்த கொக்கை போல வாய்ப்புகளை தங்கள் வசமாக்கிக் கொள்கிறார்கள். அதே சமயத்தில் இந்த உலகில் வாழும் அநேகர் தங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு சரியாக பயன்படுத்தாமல் தவறுவிட்டு விட்ட நிலையில் வாழ்கின்றனர். தங்களுக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பு எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் மதிப்பிட தெரியாமல் நல்ல வாழ்க்கையை தொலைத்துவிட்ட பரிதாபகரமானவர்கள். ஒரு வேடிக்கை கதை ஒன்று என் ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு விதவை தாய், அவளுக்கு ஒரே மகன். அவன் வெகு தூரத்தில் வேலை கிடைத்து தன் தாயை விட்டு பிரிந்து வாழ்கின்றான். தன் தாய்க்கு தான் மாத்திரமே துணை என்பதை அறிந்த அந்த மகன் தாயின் நினைவோடு தொலைதூரத்தில் தன் வேலைகளை செய்து வந்தான். ஒரு நாள் தன் தாய் பேச்சு துணையின்றி தனிமையில் வாடி போவாளே என யோசித்தவன் பேசப்பழகிய கிளி ஒன்றை அதிக விலை கொடுத்து வாங்கி அம்மாவிற்கு இன்பதிர்ச்சி கொடுக்க நினைத்தான். தன் ஊருக்கு போகும் பக்கத்து ஊருக்காரரிடம் அந்த கிளியை தன் தாயிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற பொறுப்பை கொடுத்தான். அவரும் அப்படியே கிளியை பத்திரமாக அவனது தாயினிடம் கொண்டு போய் சேர்த்தார். ஒரு வாரம் கடந்தது. தன் தாய்க்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த கிளி எப்படி இருக்கிறது என கேட்டான் மகன். அந்த தாய் என்ன சொன்னால் தெரியுமா? அந்த கிளி எத்தனை ருசியாக இருந்து தெரியுமா? இதே போல மாதம் ஒரு கிளி வாங்கி அனுப்பு மகனே, அம்மா சமைத்து சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கிறது என்றாலே பார்க்கலாம். நண்பர்களே, இப்படித்தான் இந்த உலகில் அநேகர் தங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை மதிப்பிட தெரியாமல் தோற்று போகிறார்கள். உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அத்தனையும் அற்புதமானவர்கள் என்பதை மறந்து போகாமல் அதை சரியாய் பயன்படுத்த யோசியுங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு என்ற ஒரு வார்த்தை நமக்கு எச்சரிப்பை தருகிறது. ஆண்டவர் நமக்கு நல்ல வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்கிறார். அதை அவர் மேல் கொண்ட நம்பிக்கையோடு சரியாய் பயன்படுத்த நாம் முயற்சிக்க வேண்டும். இயேசுவின் அருள் உங்களோடு இருப்பதாக. God bless you.